அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா படம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட்டு ஆல்வேஸ் கிரிக்கெட்டை பற்றியே பேசியிருக்காங்க. கபடி நம்ம நாட்டில் வந்து எப்படி பிறந்து இந்த கபடியை பற்றி பெண்கள், அதுவும் எஸ்பெஷலி பெண்கள், அவங்களுக்கு தாக்கம் எப்படி ஸ்போர்ட்ஸில் இருக்குது, புவர் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அவங்களுடைய இதெல்லாம் எப்படி நமக்கு வடிகால் கொடுத்து அவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்டை சைலண்ட்டாக அவங்க எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறத சைலண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பர் தான் படம், சூப்பர் தான், சூப்பராக இருக்கும், செம்ம தலைவர், நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருக்கு படம், நல்லா நல்லா படம் வேறு லெவல்னா, படம் வேறு லெவல்னா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ, சூப்பர் ப்ரோ, எல்லாமே சூப்பராக பண்ணிடுறாங்க, ரியலாக இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு மியூசிக், நல்லா இருக்கு டே மாதிரி மியூசிக், அதான் பழைய மியூசிக் மாதிரி தான் இருக்குது, ஆனால் படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கபடி பற்றி தான் அது பொலிட்டிஷியன் இது அதை பற்றி தான் சொல்லியிருக்கோம், நல்லா இருக்கு போகிறோம், செமையாக இருக்குது, நல்லா விறுவிறுப்பாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பர்ண்ணா, நல்லா இருந்துச்சு, சூப்பர் சார், நைஸ், சூப்பராக இருந்துச்சு, பல செமையாக இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் பாஸ், நல்லா இருக்கு, சூப்பர் ப்ரோ, செம சூப்பர். சசிகுமார் மீசகிஸ் எல்லாம் கத்திக்கிட்டே எல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி சவுத்துலேயே இருந்துக்கிட்டு அண்ணன் தங்கச்சி பாசம் இந்த மாதிரி இருந்தவரை ஒரு புதிய பரிமாணத்தில் ஒரு கோச்சராக காமிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வரணும், ஒரு சேஞ்சஸ் இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு சசிகுமார் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ்ஸு அது பார்க்கலாம். கென்னடி கிளப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவசியம் பார்க்கணும். சசிகுமார் நல்லா நார்மலாக பண்ணியிருக்காப்புல, பாரதி ராஜாவுக்கு ஈக்குவலாக ரோல் கொடுத்துருக்காங்க, ஆனால் சசிகுமார் தான் பெஸ்ட், எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, கபடி மேட்ச்லாம் நல்லா ரியலாக இருக்குது, ஃபைட்லாம் நல்லா இருக்கு, மெசேஜ் தான் பெண்களுக்கு கபடிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க, நல்லா இருக்கு, எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த படத்தை பார்க்கணும், நல்லா இருக்கு. அவர் வந்து இயக்குனர் எம்ஏஎம், அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது அவருக்கு ஸ்கேலே கிடையாது, எப்படி சிவாஜிக்கு ஒரு ஸ்கேலோ அவர் அவருக்கு ஸ்கேல் இல்லையோ, அவரை வச்சு தான் மற்றவங்களை சொல்கிறோமோ, அதே போல் வந்து பாரதிராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் ஒவ்வொரு பார்வையிலும் அந்த ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லி கொடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்குவப்படுத்தி அந்த உள்ளுணர்வோடு அந்த ஸ்போர்ட்ஸில் எப்படி அணுகணும், ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக அவர் எந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத அழகாக வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் இயக்குனர் இமயம் இமயத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இதே இல்லை, அவர் வந்து இமயம் இமயம் தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர், எல்லாமே சூப்பராக இருக்குது, வாழ்த்துக்கிறேன்.